ஹாய் ஹலோ மைடன் ஃபேமிலி, நான் தான் உங்கள் இலக்கிய குமரன். என்னை நிறையா யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதனால தான் 20K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்மளோட சேனல் வரப்போகுது. அதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான். ஸோ என்னோட மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட வீடியோ பார்த்துட்டு என்னை பற்றி, அதாவது என்னோட வீடியோஸ் நல்லா இருக்கு, நீங்க பண்றது நல்லா இருக்கு, அதெல்லாம் தவிர்த்துட்டு சில பர்சனல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதாவது உங்களோட சாரீஸ் கலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு, அதை அப்லோட் பண்ணுங்க, எப்படி சாரீ கட்டுறீங்க இவ்வளோ அழகா, அதையும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. தென் உங்களோட வீடியோவுக்கு பின்னாடி நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வீடியோக்காக நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா, செட் பண்ணி வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா நார்மலாகவே உங்கள் வீட்டில் இருக்குமா, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க. சரி ஓகே, நம்மளை சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கு நம்ம கிட்ட என்ன, இந்த சின்ன சின்ன விஷயம் தானே கேட்டாங்க. ஸோ லெட்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டை வந்து ஃபுல்லாக காமிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார்னர் ஷெல்ஃபை நம்ம எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஷோகேஸ் ஆகட்டும், இல்லை ஷெல்ஃப் ஆகட்டும், கபர்ட் ஆகட்டும், வாலோட சென்டரை நோக்கி தான் நம்ம பார்ப்போம். கார்னர் அந்த அளவுக்கு கவனிக்கிறது இல்லை. பட் இப்போ நிறைய பேர் வந்து கார்னர் ஷெல்ஃபை வந்து விரும்புகிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் அதே மாதிரி கார்னர் ஷெல்ஃபை எங்கெல்லாம் நம்ம வச்சுருக்கோம், அந்த கார்னர் ஷெல்ஃபில் என்னென்ன ஷோகேஸ் ஐட்டம்ஸ், என்னென்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன வச்சுருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க, இதை பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன ரூம் தான். இந்த ரூமில் லாங் சைஸ் சோஃபா ஒன்று போட்டிருக்கோம். அதுலேயே இப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கார்னர் இருக்குது இல்லையா. அப்போ இந்த கார்னரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு கார்னர் ஷெல்ஃபு தான். இது ஆக்சுவலி கிச்சனில் இருந்தது. கிச்சனில் இருந்தப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதில் என்ன திங்ஸ் வச்சாலுமே அந்த திங்ஸ் ஃபுல்லுமே ரொம்ப நாள் கழித்து அதில் எண்ணெய் பிசுக்கு தன்மை வந்து வந்துச்சு. சரி ஓகே, நல்லா இருக்கு, இதை போய் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக அதை எடுத்து மறுபடியும் க்ளீன் பண்ணி இந்த ரூமில் வச்சிட்டோம், இந்த கார்னர் ஷெல்ஃபில். சரி வெறும் ஷெல்ஃபாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால இந்த மாதிரி குட்டியாக ரெண்டு பாட், ஃப்ளவர் பாட் வச்சுட்டு அதில் ஒரு புத்தர். எங்கள் வீட்டில் நிறைய புத்தர் இருக்கும், சாரி நம்ம வீட்டில் நிறைய புத்தர் இருக்கும். ஸோ அந்த புத்தருக்கு ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஃப்ளவர் பாட் மாதிரி. இது ஆர்டிஃபிஷியல் தான், பிளாஸ்டிக் தான். தென் மேலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளவர் பாட் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் திருப்பதி போனப்போ அங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நாட் அலவுட் இல்லை திருமலால், அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மலாம் அந்த கிளாஸ் வாட்டர் பாட்டிலை தான் அவங்க கொடுப்பாங்க, சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கினோம். ஐ திங்க் இது 50 இல்லைனா 60 ருபீஸ் நினைக்கிறேன் இந்த வாட்டர் பாட்டில். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதோட கேப் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ வாட்டர் பாட்டிலை கீழே போடுறதுக்கும் மனசு இல்லை, அதனால நம்ம வீட்டில் இருக்கனே மணி பிளான்ட் வளர்ந்துட்டு இருந்தது. ஸோ அதில் ஒரு பாட் கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து இதுக்கு நான் தண்ணி மாற்றிடுவேன். அது வளருமான்றது ஒரு டவுட்டில் இருந்தது, பட் வளரும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு கார்னர் ஷெல்ஃப், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ரூமுக்கு போகிறது. ஸோ ரெண்டு கார்னர்லையும் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னா, இந்த இதை தொங்க விட்டுருக்கோம், இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரை தொங்க விட்டுருக்கோம். ஹலோ, இது நம்ம வீட்டோட ரெண்டாவது ரூமோட கார்னர் ஷெல்ஃப் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேலே ஹைட்டாக தான் நிற்கிறேன் இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இந்த சைடு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஆணி அடிச்சு வச்சுருந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக ஆணின்னு தெரியல. சரி ஓகே, என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரியான ஒரு யுனிக்கான இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஓகே, இதை வாங்கியிருந்தப்போ இதை வேணால் இந்த ஆணியில் தொங்க வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அங்கே தொங்குது. நெக்ஸ்ட்டு
ஹார்ஸ் நம்ம வீட்டில் புத்தர் எவ்வளோ நிறையா இருக்கும் அதே மாதிரி ஹார்ஸும் நிறைய இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் ஒன்றா காமிக்கிறேன். இதுவும் அவருக்கு பிடிச்சது தான். அவருக்கு ஏன் ஹார்ஸ் பிடிக்குன்றது எனக்கு தெரியல. மேபி அவரும் பயங்கர ஆக்டிவாக எல்லா விஷயத்துலையுமே ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக தான் இருப்பார். ஸோ ஹார்ஸும் அதை மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு பிடிச்சதோ என்னமோ தெரியல. இதுவுமே அவரோட கலெக்ஷன் தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம செட்டியாராச்சி. இது வந்து தலையாட்டி பொம்மை அப்படின்னும் சொல்லுவாங்க. எதுக்காக இதை வந்து வீட்டில் வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேர் தலையை பாருங்களேன், அழகா டுவங் டுவங்னு ஆடிட்டே இருக்கும். வீட்டில் வந்து எப்பயுமே ஃபுல்லா ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கும், இல்ல சாரோஸ் மட்டுமே இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம பேலன்ஸ் ஆகி நிக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக எல்லார் வீட்லயும் இந்த செட்டியார் ஆச்சி பொம்மை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் நம்ம வீட்லயும் இருக்கு. இது வந்து என்ன மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா, இது சாண்ட்ல பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும், கீழே விட்டோம் உடைஞ்சிடும். அழகா இருக்குல்ல? ஓகே, அதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃப்க்கு பார்க்கலாம். அப்புறம் நம்ம தேர்ட் ஷெல்ஃப். தேர்ட் ஷெல்ஃப்ல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, மணி பிளான்ட் தான் வச்சிருக்கோம். பாட்டில் பார்த்து எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க, அது அமேசான்ல வாங்கின பாட்டில் தான். நெக்ஸ்ட் ஷெல்ஃப்ல நான் தான் சொன்னேன்ல, ஹார்ஸ் வந்து நம்ம வீட்டில் நிறைய டைப் ஆஃப் ஹார்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஹார்ஸ் தான். நிறைய ஹார்ஸாக இருக்குல்ல, ஓடுதுல. இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த அளவு ஹார்ஸை வந்து நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணுமா, ஹார்ஸ் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்ல. ஸோ நம்ம அதை பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும், நம்மளும் அதே மாதிரி ஆக்டிவாக இருப்போம், சோம்பேறியாக உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஹார்ஸ். இதுவும் அவரோட செலக்ஷன் தான். தென் ஃபைனலாக லாஸ்ட் ஷெல்ஃபில் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. இங்கே உட்காந்து டிவி பார்ப்போம். ஸோ மொபைல் வைக்கணும் அப்படின்றதுக்காக மொபைல் ஸ்டாண்டு தான் லாஸ்ட் ஷெல்ஃபில். ஏன்னா கீழே உட்காந்தா கடைசி ஷெல்ஃபில் தான் நமக்கு கை எட்டுறது வசதியாக இருக்கும். அதனால ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மட்டும் அந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஷெல்ஃபோட லுக். அழகா இருக்கா? அழகா இருக்கா இல்லையான்றத நீங்க தான் சொல்லணும். அண்ட் தென் இங்க ஒரு சின்ன சைஸ் கபர்ட் இருக்கும். அந்த கபர்ட்ல நம்ம என்னென்ன வச்சிருக்கோன்றத பார்க்கலாம். இங்க மேல் என்ன இருக்கும் அப்படின்னா, கப்ஸ் அண்ட் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப வந்து கொஞ்சம் அதை நாங்க யூஸ் பண்றதுனால யூஸ் பண்றதெல்லாம் உள்ள வச்சுட்டு ரிமைனிங் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு. அதனால இது கீழே விழுந்தா உடஞ்சிரும்ன்றதுக்காக சேஃபா இருக்கட்டும் அப்படின்ற பர்பஸ்க்காக இங்க வச்சிருக்கோம். அண்ட் தென் கீழே இது அழகா இருக்கா? இது வந்து காசு மரம். இது ஃபுல்லுமே வந்து கோல்டு காயின் மாதிரி அதை மேக் பண்ணியிருப்பாங்க. அது அழகா ஒரு குட்டி ஸ்டாண்ட்ல. தென் இங்கேயும் இது ஆர்டிஃபிஷியலாக தான். அப்புறம் ஃபுல்லாக 7 ஒண்டர்ஸ் இருக்கும் நம்ம வீட்டில். இது எல்லாமே அமேசானில் வாங்கினது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஃபுல்லாக 7 ஒண்டர்ஸ். அப்புறம் இது வந்து டார்டாய்ஸ். டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், இந்த 5 ஷெல்ஃப். தெரியுதா? தூசி படியாம இருக்கிறதுக்காக ஒரு டோர் போட்டு இதை கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரெண்டு ரூமோட ஷெல்ஃப் மட்டும் பார்த்துருக்கோம். இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.